வவும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் அன்பான உறவுகளே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நம்முடைய திருமறையினுடைய உண்மைகள் பற்றி அறிகின்றோம். அதன் அடிப்படையிலே புனிதர்கள் பற்றி அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய பணி எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பற்றியும் திரு அவையினுடைய முக்கியமான விடயங்கள், கொள்கைகள் பற்றியும் அறிகிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான நடைமுறையிலே நாம் கொண்டு செயல்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்தாலோசிக்க இருக்கிறேன். அன்பான உறவுகளே, தொலைக்காட்சி நண்பர்களே, இன்று மிகவும் அருகி போகின்ற ஒரு திருச்சபையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு நடைமுறை, அதுதான் ஆலயங்களிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இன்று பெரும்பாலும் ஆலயங்களிலே அதனுடைய புனிதத்தன்மை, ஆலயங்களிலே நாம் நடந்து கொள்ளுகின்ற விதம், இவையெல்லாம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்னொரு காலத்திலே மூதாதையர்கள் அவர்கள் ஒரு குருவானவரை பாதையிலே சந்தித்தாலும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், அவ்வாறாக அவர்களை வணங்கி ஆராதித்து சென்ற ஒரு காலம் இருந்தது. அது மாத்திரமில்லாமல் ஆலயங்களுக்கு முன்னாலே போகின்ற பொழுது தேவநற்கருணையிலே இருக்கிற இயேசுவை நினைத்து, இயேசுவை நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று ஆலயங்களுக்கு முன்னாலே போகின்ற பொழுதே தலை வணங்கிவிட்டு சென்ற ஒரு காலம் இருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், திருமணத்தியாலத்திலே இருக்கிறது, கோயில்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது உம்மை நான் நினைத்து சங்கை மரியாதை செய்யவும், நேரமிருந்தால் கோயிலுக்குள்ளே போய் இயேசுவை நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்றாவது சொல்லவும், கூடுமானால் உம்மை தினந்தோறும் சப்பிரசாதத்திலே நற்கருணையிலே பெற்றுக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும் என்று இவ்வாறான இந்த பாரம்பரியத்திலே கடைபிடிக்க வேண்டிய உண்மைகளை நம்முடைய மூதாதையர்கள் கடைபிடித்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் இன்று இவ்வாறான மகத்துவம் மிக்க திருச்சபையினுடைய நடைமுறைகள் அருகி போவது கவலை தருகிறது. கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே நல்ல குடும்பங்களிலே, பழமை போற்றுகின்ற குடும்பங்களிலே இருந்து வந்த பிள்ளைகள் இவற்றை கடைபிடிக்கிறார்கள். ஆயினும் இது நவீனத்தினுடைய போக்கு, இலத்திரனியல் சாதனங்களினுடைய வளர்ச்சி, இதனால் ஆலயம் தாழ்ந்த சுற்றாடல், ஆலயத்திற்குள்ளே இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னம், அதற்குள்ளே நிகழ்கின்ற வழிபாடு, வழிபாட்டு முறைகள், இவற்றையெல்லாம் இந்த இலத்திரனியல் சாதனங்களும் நம்முடைய பொழுதுபோக்குகளும் இந்த உண்மைகளை எடுத்து விடுகின்றன. இதனால் இந்த திருமறையிலே பல பிரச்சனைகள் உருவாகி வருகின்றது. பாருங்கள் அன்பான உறவுகளே, நாங்கள் ஒரு திருப்பலியிலோ அல்லது முக்கியமான ஒரு கொண்டாட்டத்திலோ, திருப்பலி அதாவது ஆலயம் சார்ந்த கொண்டாட்டம் அல்லது ஒரு திருவிழாவிலே பங்கெடுக்கின்றோம். இன்று அனைவருமே பயன்படுத்துகின்ற, உடனே தங்களிடம் இருக்கின்ற தொலைபேசிகளை எடுத்து அங்கே புகைப்படம் எடுக்கவும் அங்கே அதை வீடியோ பண்ணவும், இவ்வாறு அந்த நடைபெறுகின்ற உண்மை தன்மையை மறைத்து விடுகிறார்கள். இவ்வாறு பல சவால்களுக்குள்ளே நம்முடைய மறையினுடைய உண்மைகள் புதைந்து போய்கொண்டிருக்கிறது, கவலை தருகின்ற விடயங்களாக இருக்கிறது. அடிப்படையிலே ஆலயம் சார்ந்த சூழல், இவற்றிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி இன்றைய நாளிலே நான் உங்களோடு பேசவிருக்கிறேன். முக்கியமாக ஆலயம் என்றால் என்ன? பாருங்கள், இறைவன் வாழும் இல்லம் என்பது ஆலயமாம். இங்கு இறைமக்கள் யாவரும் இணைந்து வருவது ஆனந்தமாம் என்று ஒரு அழகான பாடல் இருக்கிறது. இன்னும் ஒரு அண்மையிலே வந்த ஒரு புது பாடல் இருக்கிறது, ஆலயம் இது ஆலயம் அருமையான ஓவியம்.
இறைவன் உரையும் காவியம் இணைந்து செல்வோம் அவர் இல்லிடம் என்று நாங்கள் பாடுகின்றோம். இன்னும் ஒரு அழகான பாடல் இருக்கிறது, மனம் தேடும் இறைவனை தினம்தோறும் காண மாண்புரு ஆலயம் இருக்கிறது. இவ்வாறு ஆலயத்திற்கு பல வரவிறக்கணங்களை நம்முடைய பாடல்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சிலர் இன்னும் ஒரு விதமாக புனித பவுலடிகளாரின் கூற்று, அதாவது உங்களுடைய உள்ளம் தூயாவியார் வாழுகின்ற ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே இன்று சிலர் உள்ளத்திலே தான் இறைவன் இருக்கிறார், உள்ளத்திலே தான் இறைவனை வழிபட வேண்டும், இங்கே ஆண்டவர் இருக்கிறார், தூயாவியார் பிரசன்னம் இருக்கிறது, எனவே நாங்கள் இங்கே இருக்கின்ற ஆண்டவனோடு பேசிக்கொள்ளுவோம், அவரோடு உறவாடிக்கொள்ளுவோம், எங்களுக்கு ஆலயம் தேவையில்லை, ஆலயத்தினுடைய சூழல், இவ்வாறான ஒரு மாற்றுக் கொள்கைகளோடும் வாழுகின்றார்கள். அதே வேளையிலே திருச்சபையினுடைய சட்டம் சொல்லுகிறது, திரு அவைக்கு உங்களுடைய ஆலய மேய்ப்பு பணிக்காக உங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும். இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக மாறுகின்ற பொழுது தான் நம்முடைய விசுவாச உண்மைகள் ஆழப்படுத்தப்படும். அன்பான உறவுகளே, மனம் தேடும் இறைவனை, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற தூயாவியானவருடைய பிரசன்னம், கடவுளுடைய ஆளுகை, இந்த மனம் தேடுகின்ற இறைவனை நாம் தினம்தோறும் போய் சந்திக்கின்ற இடமே ஆலயம். கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலயம் அமைக்கின்ற விதத்தை, மோசேக்கு கூடாரம் அமைக்கின்ற விதத்தை, இன்னுமாக சாலமோன் ஆலயம் கட்டுகின்ற பொழுது அதை எவ்வாறு அவர் கட்டி முடிக்க வேண்டும் என்கின்ற இவ்வாறான உண்மைகளை எல்லாம் அவர் ஒவ்வொன்றாக வரையறுத்து கொடுத்தார். அன்பான உறவுகளே, ஆலயம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற இடம். எனவே நாம் ஆலயத்திலே நடக்கின்ற பொழுது, அங்கே அமர்ந்திருக்கிற பொழுது, அங்கே நாங்கள் போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, எவ்வாறான மரியாதையோடு நாங்கள் ஆலயத்திலே எவ்வாறு இருந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திப்பது பொருத்தமானது. பாருங்கள், ஆரம்ப காலத்தில் இருந்தே நான் ஏற்கனவே கூறியது போல, நாம் ஆலயத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கிற பொழுது, நான் அறிந்த மட்டிலே பழைய நம்முடைய மூதாதையர்கள் அங்கே வணக்கம் செலுத்துவார்கள் நற்கருணையில் இருக்கிற இயேசுவை குறித்து. இன்று இளஞ்சந்ததியினரிடம் இந்த பழக்கமே இல்லை. எனவே இந்த பழக்கத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆலயத்திற்கு முன்னாலே போகிற பொழுது அதற்குள்ளே இருக்கிற இயேசுவை நினைத்து நாங்கள் வணக்கம் செலுத்துவது. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் இப்பொழுதாக ஆலயத்திற்குள்ளே நுழைய போகிறோம். ஆலயத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்ற பொழுது, எந்த வாயிலாலும் நாங்கள் உள்ளே செல்லுகின்ற பொழுது, நாங்கள் முதல் முதலாக நாங்கள் நற்கருணை ஆண்டவரை ஆழமான ஒரு வணக்கத்தோடு அரை முழங்காலிட்டு அல்லது இரண்டு முழங்காலிலும் இருந்து நாங்கள் வணங்க வேண்டும். முன்னொரு காலத்திலே இதை நம்முடைய பெற்றோர் மூதாதையர் செய்து காட்டினார்கள். ஆனால் இன்று அந்த பழக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு வாசலால் உள்ளுக்கு வந்து அடுத்த வாசலால் ஓடுவது, முந்தி நடுக்கோட்டில் வந்து வருகின்ற பொழுது அங்கே முழந்தால் படியிட்டு இயேசுவை வணங்குவார்கள். எப்பொழுதும் பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கு வருகின்ற பொழுது நாம் பார்ப்பதற்காக நேருக்கு நம்முடைய நேர் பார்வைக்கு இருப்பது நற்கருணை கூட்டின் மேலே இருக்கிற சிலுவை. இந்த சிலுவையை நாங்கள் போகின்ற பொழுது அதை பார்க்க வேண்டும், வணங்க வேண்டும், நற்கருணையில் இருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும். மரியாதையை செலுத்துகின்ற பொழுது இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். முன்னொரு காலத்திலே முழந்தாளிலே இருந்து மூன்று தரம் பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் ஆராதனையும் உண்டாக கடவது என்று சொல்லி வந்தார்கள், எங்களுக்கு பழக்கினார்கள். ஆனால் இன்று பிள்ளைகளுக்கு தெரியாது. அச்சிட்ட சிலுவை போட வேண்டும்,
முழந்தாளிலே இருக்க வேண்டும், பரிசுத்த பரம சொல்ல வேண்டும். இன்று அவையெல்லாம் இல்லாமல் போகின்றது. எனவே இவற்றை நாங்கள் மீண்டும் திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் மீது இருக்கிற அன்பையும் பற்றையும் வெளிப்படுத்த, அது மாத்திரமில்லாமல் கோயிலே வழிபாடு நடக்கின்ற பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தாள். நாங்கள் ஆலயத்திற்கு போவது ஆண்டவரோடு கதைக்க. எனவே நம்முடைய மனம் ஏற்கனவே பல 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 பிரச்சனைகளால் அது கவரப்பட்டிருக்கிறது, அது பிராக்குகளோடு இருக்கிறது. அது அப்படியே இருக்க நாம் அருகில் இருக்கிறவரோடு ஏதோ வீட்டு விஷயங்களை அல்லது உலக விஷயங்களை அல்லது நம்முடைய நட்புகளுக்குள்ளே இருக்கிற விடயங்களை கதைப்பதற்கு அது மட்டும்தான் நேரம் என்று நினைத்து ஒரு ஒருமணத்தியாலம், ஞாயிற்றுக்கிழமை பூசம் என்று சொன்னால் ஒரு மணத்தியாலம், ஒன்றரை மணத்தியாலம், நாள் பூசை என்று சொன்னால் ஒரு 40 நிமிஷம், அரை மணத்தியாலம், இந்த நேரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இறை வார்த்தையை கேட்கவும். அடுத்தது, இன்று இல்லாமல் போய் வருகின்ற ஒரு பழக்கம், பூசையிலே வாசிக்கின்ற சபங்களை தியானிப்பதில்லை. 3 முக்கியமான சபம் இருக்கிறது, பிரசிடென்ஷியல் பிரேயர் என்று சொல்லுவார்கள். இந்த 3 முக்கியமான பொது மன்றாட்டு, காணிக்கை மன்றாட்டு, அதே வேளையில் நற்கருணை எடுத்ததன் பிறகு வருகின்ற மன்றாட்டு, இவைத்தையெல்லாம் தியானிப்பதற்கு இன்று மனிதர்களே இல்லாமல் போகிறார்கள். அங்கே பாடப்படுகின்ற பாடல்களை தியானிப்பதற்கு மனிதர்கள் இன்று இல்லை. எனவே நாங்கள் ஆலயத்திலே முற்றுமுழுதாக அமைதி பேணி அங்கே நடக்கின்ற, சொல்லப்படுகின்ற, பாடப்படுகின்ற, செபிக்கப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் உள்வாங்குகின்ற பொழுதுதான் இந்த மனம் தேடுகின்ற இறைவனை நாங்கள் ஆலயத்திலே கண்டுகொள்ளலாம். நற்கருணையாண்டருடைய பிரசன்னம் இருக்கிறது, புனிதர்களுடைய பிரசன்னம் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் ஆலயத்திற்கு போகின்ற பொழுது, ஒரு வழிபாட்டுக்கு போகின்ற பொழுது, திருப்பலிக்கு போகின்ற பொழுது அங்கே இருக்க வேண்டிய தூய்மை என்ன? தூய்மை, உடல் தூய்மை இருக்க வேண்டும், உடை தூய்மை இருக்க வேண்டும், உள்ளத்திலே தூய்மை இருக்க வேண்டும். பாருங்கள், சிலர் அங்கே இங்கே நிற்கிறது, நிற்கிற உடுப்போடையே ஓடி போகிறார்கள். தவறு. அழகாக நமக்கு திருப்பலி இருக்கிறது என்று தெரிந்தால், விசேடமாக ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு திருப்பலி என்று சொன்னால், நாங்கள் நேரம் எடுத்து ஆண்டவனுக்காக ஒரு மணத்தியாலத்தை கூட எடுத்து எழுந்து குளித்து முழுகி அழகாக ஆடை அணிந்து நாங்கள் போக வேண்டும். உடை தூய்மை, உள்ள தூய்மை, உடல் தூய்மை, ஏன் இது எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்ப்பதா? அப்படியான ஒரு கேள்வியை கேட்கலாம். அந்த கேள்விகள் விதண்டாவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல், நான் என்னை படைத்தவனை முழு மனதோடு நான் வணங்கப் போகிறேன், எனவே நான் என்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் என்னுடைய உடையாலும் நான் தகுதி உள்ளவனாக போகிறேன், அதுதான் இங்கே முக்கியமானது. நான் ஊத்தை உடுப்போது போனால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அப்படி நினைக்கக்கூடாது. கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொல்லுவார்கள், கூழானாலும் குளித்து குடி என்று சொல்லுவார்கள். ஏன்? நாம் செய்வதனுடைய உட்பொருளை உணர்ந்து செய்ய வேண்டும். எனவே நாம் ஆலயத்துக்கு போகிற பொழுது இந்த தூய்மை அவசியமானது, அவசியமானது. வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ, இந்த அழகான பாடலிலே அங்கே கூறப்படுவது என்ன? உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. ஆண்டவருக்கு விரும்புவது உள்ள கமலம். காப்ப விழுந்த மல்லிகையோ கழுநீர் மலர்த்தொடையோ என்று பார்க்கின்ற பொழுது அதிலே ஆண்டவர் விரும்புவது கூப்பியகை காந்தலடி கோமகனார் வேண்டுவது என்று. அருமையான வார்த்தைகள் இவை எல்லாம் நமக்கு சொல்லித்தருவது தூய்மை. அடுத்ததாக நாங்கள் இன்று ஆலயத்திற்குள்ளே நிகழ்கின்ற இன்னும் ஒரு அசம்பாவிதம் என்றே சொல்லலாம். அது என்னவென்று சொன்னால், அங்கே பாடல் பழக போகிறவர்கள் அல்லது ஆலயத்தை அலங்கரிக்க போகிறவர்கள், இவர்கள் நினைக்கிறார்கள் அங்கே இருக்கிற ஆண்டவனை விட தாங்கள் செய்கின்ற காரியங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரிய காரியங்கள் என்று நினைக்கிறார்கள். தவறு. நீங்கள் பாடல் பயிற்சி எடுக்க போகலாம், அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பீடத்திலே மலர் அலங்கரிக்க செல்லலாம், அப்படி இல்லாவிட்டால் அங்கே வேறு ஏதாவது ஒழுங்குகளை செய்ய போகலாம்,
நீங்கள் எதை செய்தாலும் நினைத்து கொள்ளுங்கள், அங்கே இருக்கிற ஆண்டவனை விட நீங்கள் பெரியவர்கள் அல்ல. ஹீ இஸ் தி ஆத்தர் ஆஃப் அவர் லைஃப். அவர்தான் நம்முடைய வாழ்வின் அதிபதி. அதிபதி அவரே. எனவே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஏதோ இந்த பீடம் அவர்களுடைய மேசை என்ற நினைப்பு சிலருக்கு. அங்கே தான் கொண்டு போய் அவர்களுடைய பாடல் புத்தகங்களை வைப்பார்கள், அவர்களுடைய நெட்டை வைப்பார்கள், அவருடைய ஃபோன் வைப்பார்கள். அசிங்கப்படுத்துகிறார்கள், அவமரியாதை செய்கிறார்கள். துக்கத்துக்குரிய விடயங்கள். பீடம் எது, பீடம் என்ன, இவை இந்த ரெண்டு கேள்விகளையும் விட பீடம் யார் என்ற கேள்விதான் முக்கியமானது. பீடம் இயேசு ஆண்டவர். பீடத்திலே நீங்கள் உங்களுடைய பொருட்களை வைக்கவே முடியாது, அது அவசங்கை. பீடத்திலே எப்பொழுதும் தூய்மையான துணிகளும் அங்கே வைக்கப்படுகின்ற மலர், அத்தோடு அங்கே வைக்கப்படுகின்ற விளக்குகளை தவிர வேறு நம்முடைய தனிப்பட்ட பொருட்கள் எதுவுமே அங்கே வைக்கப்பட முடியாது. நாம் வைத்தால் அது இயேசுவினுடைய உடலுக்கு நாங்கள் செய்கின்ற அவமரியாதை. உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமாக அங்கே போகிறவர்கள், பாடல் பயிற்சிக்கு போகிறவர்கள், தாங்கள் விரும்பிய வீட்டுக்கதைகள், நாட்டுக்கதைகள், தங்களுடைய சொந்த கதைகள், அங்கே சிரிப்பு, சில வேளைகளிலே அது ஒரு 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 கேளிக்கைக்கு உரிய இடமாக ஆலயங்களிலே இவை மாறுவது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அலங்கரிப்பவர்கள். நீங்கள் அலங்கரிக்கின்ற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறுகின்ற உங்களுடைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை அந்த இடத்திலே இருந்து, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து அங்கே நாங்கள் சொல்லுவது இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்காக ஒரு திருப்பாடலை சொல்லுகிறேன். 84வது திருப்பாடலிலே இருக்கிற அந்த ஒரு சில வசனங்கள், அடைக்கலான் குருவிகளுக்கு கூடுகளும் தகையலான் குருவிகளுக்கு தங்களுடைய குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு இடமும் கிடைத்தது. எங்கே? படைகளின் ஆண்டவரே, உம்முடைய கோயில் முற்றங்களிலே கிடைத்தது. திருப்பாடல் ஆசிரியர்கிட்ட ஏக்கம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது இடம், எனக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் அவருடைய ஏக்கம் ஆலயத்திலே. ஆனால் நாங்கள் தான் சொல்லுவார்கள், கோயில் பூன தேவனை மதியாது என்று. அப்படியான ஒரு நிலைக்கு இன்றைய நாளிலே, இந்த காலங்களிலே நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே நிகழ்கின்ற அசுத்தமான வேலைகள். இன்னொன்று சொல்லுவார்கள், படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோயில் என்று. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இவ்வாறான வேலைகளை செய்கிறோம். கோயில்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்று நாங்கள் தொலைத்து விடுகிறோம். அவரை நாங்கள் அவசங்கை செய்கிறோம், அவமரியாதை செய்கிறோம். படைத்தவனை நாங்கள் மறந்து விடுகிறோம். எனவே பாருங்கள், நாங்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது வணக்கம் செலுத்துவது, ஆலயத்திலே இருந்து வெளியே வருகின்ற பொழுது மீண்டுமாக முழந்தால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றியும் மரியாதையும் செலுத்துவது இன்று இல்லாமலே போகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்ததாக இந்த வாசக மேடைக்கு போகிறவர்கள், வாசக மேடையிலே அதுவும் இதே மாதிரி தான். வாசக மேடை என்ன? ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படுகின்ற இடம். ஆண்டவருடைய பிரசன்னம் திருப்பலி நேரத்திலே, திருப்பலிக்கு அப்புறமாக இருக்கிற முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான இடங்கள் இருக்கிறது. திருப்பலிக்கு அப்புறம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற முக்கியமான இடங்கள் திருப்பலி பீடம், வாசகம் வாசிக்கின்ற மேடை, நற்கருணை பேழை, மேலுக்கு கொழுவி இருக்கின்ற ஆண்டவருடைய சிலுவை, சுவாமி இருக்கின்ற, குருவானவர் இருக்கின்ற இருக்கை, பிரசிடென்ஷியல் பிரேயர், இந்த அஞ்சிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் திருப்பலிக்கு புறம்பாக இருக்கிறது. பீடம், வாசக மேடை, கொழுவி இருக்கின்ற பெரிய குருசு, சிலுவை, நற்கருணை, குருவானவர் இருக்கின்ற பெரிய கதிரை, இவற்றிலே ஆண்டவருடைய பிரசன்னம் திருப்பலிக்கு அப்புறமாக இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் மதிக்கிறோம்?
சில வேளைகளிலே குருவானவருடைய இருக்கையிலே இருக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். மதிப்பு தெரியாது, மரியாதை தெரியாது. பழகிக்கொள்ளுங்கள். திருப்பலிக்கு திருப்பலி நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற நான்கு இடங்கள் இருக்கிறது: குருவானவர், உரை வார்த்தை, அப்பம், ரசம். அதே வேளையிலே குருவானவருடைய கதிரை. இவற்றிலே ஆண்டவருடைய மன்னிக்கவும் அடுத்தது இறை மக்கள் கூட்டம், இவற்றிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. குருவானவர், வாசிக்கப்படுகின்ற வார்த்தை இறை வார்த்தை புத்தகம், அப்பமும் ரசமும் இறை மக்கள். அதனால் தான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் உம்மோடும் இருப்பாராக என்று. ஏன், என்னிடமும் ஆண்டவர் உண்டு, உங்களிடமும் ஆண்டவர் உண்டு. இவ்வாறான மகிமை மிக்க நம்முடைய திரு அவையினுடைய உண்மைகளை இன்றைக்கு நம்முடைய அசட்டைத்தனங்களாலே நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கவலை தருகின்ற விடயம். அத்தோடு ஆண்டவரோடு பேச வந்து, ஏன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருவோம்? சிலாக்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருவது என்னத்துக்காக? கடமை நிறைவேற்ற. என்ன கடமை? திருச்சபையினுடைய கட்டளை ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்த நாட்களும் முழு பூசையில் பங்கு பெற்று, கடவுளினுடைய மூன்றாவது கட்டளை, கடவுள் தந்த மூன்றாவது கட்டளை, ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக. அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு சாவான பாவத்திலையும் தப்பி ஓடுவதற்காக வருகிறோம், கடமைக்காக. அன்பான உறவுகளே, நாங்கள் ஒரு விமானத்திலே பயணம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் விமான நிலையத்துக்கு 3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு போக வேண்டும், குறைந்தது 2 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு போக வேண்டும். ஆனால் மனம் தேடுகின்ற இறைவனை தேடுவதற்கு ஆலயத்திற்கு 1 நிமிடத்துக்கு முன்னுக்கு வரமாட்டோம். சிலர் காணிக்கை பவனி வரை வருவார்கள், பிரசங்கம் முடிய வருவார்கள். பாவம், ஞாயிற்றுக்கிழமையிலாவது ஒரு 10 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் முன்னுக்கு வந்து ஆண்டவரோடு பேசவான். ஒரு 1/2 மணித்தியாலத்தை கூடுதலாக நாங்கள் முன்னுக்கு செலவழித்து எழுந்து அங்கே வர வேண்டும். ஏன் நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருகின்றோம்? கடந்த வாரத்திற்காக நன்றி சொல்லவும், புதிய வாரத்திலே ஆண்டவர் அருளை கேட்கவும். ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தாண்டவருடைய நாள், பெந்தகோஸ்து அனுபவம் பெற்ற நாள், குடும்ப நாள், சமூக நாள். அங்கே வருகிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், கதைக்கிறோம், பகைமைகள் எல்லாம் அழிந்து போகிறது, புது வாழ்வு பிறக்கிறது. இதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருகிறோம். நன்றி கூறவும், புது வாரத்திற்கான அருளை கேட்கவும். அங்கே வருகிறவள் நாம் என்ன செய்கிறோம்? வெக்க வெயில் அல்லது சூடு அப்படி என்று சொல்லிவிட்டு ஆங்காங்கே மரங்களுக்குள்ளே இருக்கிறோம். தப்பு. திருப்பலிக்கு வந்தால் அன்பான உறவுகளே, நாங்கள் பீடத்திலே நடக்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். திருப்பலி பார்ப்பது, பார்த்து பங்கெடுப்பது திருப்பலி. திருப்பலி பார்த்து பங்கெடுப்பது. பார்க்க தெரியக்கூடிய இடத்துல இருக்கும். ஓகே, சில வேளைகளில் நாங்கள் ஒரு ஜாத்திரை ஸ்தலத்துக்கு போகிறோம், அங்கே திருப்பலி தெரியாது. அதனால் தான் நின்று அவற்றை திரைகளிலே போடுகிறார்கள். அது வேறு. ஆனால் நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே நாங்கள் செல்லுகிற பொழுது அங்கே ஆண்டவனை பார்க்கக்கூடியதாக, பீடத்தை பார்க்கக்கூடிய, குருவானவரை பார்க்கக்கூடிய, அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய இடத்திலே நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். கைகுமித்து நம்முடைய பெருவிரல் நெஞ்சிலே அமர்ந்திருக்கக்கூடிய விகிதத்தில் இருந்து நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கணும். அதனால் தான் சக்ரோசாந்தும் கொஞ்சூலியும் சொல்லியது திருவழிபாடு தொடர்பான 2 வத்திக்கான் சங்கம் கொள்கை திரட்டு சொல்லுகிறது: ஆக்டிவ் கான்ஷியஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த சேக்ரட் லிட்டர்ஜி. அதாவது தூய்மையானதும் முழுமையானதுமான பங்கேற்பு திரு வழிபாட்டிலே தேவை என்று சொல்லுகிறது. எனவே நாங்கள் ஆலயத்திற்கு வந்து இதை செய்யாவிட்டால் பலன் இல்லை, நாம் பெறுகின்ற பலன் குறைவாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் இன்று என்ன செய்கிறார்கள்? ஏதோ கடவுளோடு கதைப்பதை விட இந்த தொலைபேசியிலே அந்தந்தாட வந்தந்த நேரங்களிலே கோல் பண்ணுகிறவர்களோடு கதைப்பதற்காக எடுக்கிற முயற்சிகள் பல, அங்கே இருக்கிறவர்களோடு சட் பண்ணுவதற்காக இதையெல்லாம் திருப்பதி நேரத்தில் நடைபெறுகிறது. ஆசீர்வாதம் கிடைக்காது. யார் முக்கியம்? படைத்தவனா, படைப்பு பொருளா முக்கியம்? நான் சில வேளைகளிலே பகுடி பகுடியாக சொல்லுவது, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற, ஆண்டவரிடமிருந்து வருகின்ற கோளுக்கு கொடுக்கின்ற, அவரிடமிருந்து வருகின்ற அழைப்புக்கு கொடுக்கிற மரியாதைக்கு, அந்த முன்னுரிமைக்கு பதிலாக, அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம், அவரோடு கதைக்கிறது. அதற்கு பதிலாக நாம் அற்ப மனிதர்கள், இன்றோடு இருந்து நாளைக்கு பட்டிக்குள்ளே போகின்ற மனிதர்களுக்கு கொடுக்கின்ற
முன்னுரிமை முக்கியமாகிவிட்டது. இவையெல்லாம் தப்பு. எனவே அன்பான இளைஞர்களே, பெரியோர்களே, ஆலயத்துக்குள்ளேயும் ஆலய சூழலுக்குள்ளும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய அமைதி பேணுகின்ற தன்மை, தொலைபேசிகளை வழிபாட்டு நேரங்களிலே பாவிப்பது தப்பு. அது எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் அதை நாங்கள் ஆலயத்துக்கு அப்புறமாகத்தான் வைத்து கொள்ள வேண்டும். சிலர் பூச நேரங்களிலே வழிபாடு நேரங்களில் அதை எடுத்து பாவிப்பது அவமரியாதை செய்வதாக அமைகிறது. எனவே இந்த காணொளி வழியாக, இந்த நிகழ்ச்சி வழியாக நம்முடைய சமயத்தினுடைய உண்மையான உண்மைகள், பாரம்பரியத்தில் இருந்து நாங்கள் தொலைத்து விட்ட இந்த நல்ல உண்மைகளை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும். அதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்ய வேண்டும். நீங்கள் முயற்சியுங்கள், நாம் எல்லோருமே சேர்ந்து முயற்சித்து இதை பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், இதை பரப்புங்கள். இதன் வழியாக நாங்கள் உண்மை மனமுடைய திரு அவையினுடைய உண்மைகள் இவற்றை வெளிக்கொணர்ந்து ஆண்டவருக்குள்ளே அக்கியமாகவும் புனிதத்துவத்தை பேணவும் ஆலயத்தின் மகத்துவத்தை பேணவும் நற்கருணை ஆண்டவரை எப்பொழுதும் வணங்குகின்ற சமூகமாக நாங்கள் மாறவும் ஆண்டவர் நமக்கு துணை செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.